சித்ரா பார்சாதி லைஃப் ஸ்டைல் பெசன் டாக்டர் மாப்பிளை படித்துயில் பிடித்தது. மயிலாடி சந்தை புதன்கிழமை அதிகாலையில் வேகமாக வியாபாரத்தில் களை கட்டியிருந்தது. சுற்றியுள்ள ஊர்களிலிருந்து வந்த காய்கனிகள், தானியங்கள், ஆடு மாடுகள், பெட்டிப்பாய்கள் எல்லாம் விற்பனையாகிக் கொண்டிருந்தன. கல்லூரி படிப்பை முடித்திருந்தாலும் கணேசன் வேலை எதுவும் கிடைக்காததால் வண்டி மாடு வாங்கி தன் ஊரில் விளையும் பொருட்களை சந்தை கொண்டு வந்து அதற்கான வாடகை படினம் வசூலித்து சம்பாதித்துக் கொண்டிருந்தான். அன்றும் பொருட்களை எல்லாம் உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு பணம் கொண்டு வர சொன்னவரிடம் காய்கனிகளை விற்று பணம் வாங்கிக் கொண்டு காளை மாடுகளை அவிழ்த்து வண்டியில் பூட்டச் சென்றவன் எதிர்பாராத மழையினால் மாடுகளை ஓட்டிச் சென்று ஒரு ஓலை கொட்டையின் அடியில் நிற்க விட்டு மலைக்கு ஒதுங்கிய போதுதான் கோபுவும் மலங்கிய மலைக்கு ஒதுங்குவதற்காக அந்த கோலை குடிசின் கீழ் ஒதுங்கினான். அச்சான், மலைக்கு ஒதுங்கி நிற்கிறீர்களா? வியாபாரம்லாம் முடிஞ்சு போச்சா என்று கேட்டான். வா சுப்பு, எப்படி இருக்க? பொட்டல் குளத்தில் மழை எதுவும் உண்டா? இப்படி ஒதுங்கி நில்லு, தூவாரம் அடிக்கிறது பாரு. எல்லா இடமும் சுற்றி சுற்றி மழை பெய்து மச்சான். தமிழ்நாடே தண்ணீர் மூழுது. எங்கள் ஊரில் மழை தூரவாய் போட்டு ஏமாற்றி போகுது. ஊரில் தோப்புக்கு பார்க்க தண்ணி போதாமல் கிணற்ற வேற தோண்டுதாக. அது சரி, நல்லா உங்க இருக்கிற இடத்துல தானே மழை பெய்யும். சும்மா இருங்க மச்சான், எப்பவுமே உங்களுக்கு இறகு பேசுதான். ஆமா, சங்கடாபுரத்துல ஆச்சி மாமி எல்லாம் சௌக்கியம்தானா? நல்லா இருக்காங்க அப்பு. ஆமா, நீ காலேஜுக்கு போறவனாச்சே, இங்க எப்படி? அது வேற ஒண்ணும் இல்லை, என் தங்கச்சி டாக்டர் படிப்பு முடிச்சிருக்குல்ல, ஒரு நல்ல டாக்டர் சம்பந்தம் வந்திருக்கு. அப்புறம் அதானும் உடனே கல்யாணத்தை பண்ணிடணும்னு கட்டுத்தடியா நிற்கிறாங்க. அதான் கல்யாணத்திற்காக ஒரு வாழைக்குலையும் வெள்ளரிக்காய் மூட்டையும் விட்டு விட்டு வர சொன்னாங்க. இன் ராசத்துக்கு என்ன விட்டு வேற பையனுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? அப்படித்தானே அப்போ மச்சம், நீங்க விவரம் தெரியாத ஆளு. அவ்வளோ டாக்டர், நீங்க இங்க நான் விவசாயம் செய்யறவர், ஏணி வச்சாலும் வெட்டுமா? அது விடுங்க, நீங்க எப்போ கல்யாண சாப்பாடு போட போறீங்க? அத்தை மகளை மறக்க சொல்லி நாசுக்கா சொல்லிவிட்டீங்க. இனியாவது ஏதாவது நாட்டுக்கட்டையா தேடி பிடிச்சு கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன். சரி மச்சா, மழை நின்றுடுச்சு, பஸ் வர நேரம். இந்த பஸ்ஸை விட்டா இன்னும் 2 மணி நேரத்துக்கு பொட்டாக்குளம் உள்ள போறதுக்கு பஸ் கிடையாது, வரட்டுமா? என்ன சுப்பு, பொண்ணைத்தான் கட்டித்தர மாட்டேன்னுட்டீங்க. காப்பி விளையமாச்சும் சாப்பிடலாமே, நான் காசு வரேன். இன்னொரு நாள் பார்க்கலாம் மச்சான் வரேன். என் ராசாதிக்கா எத்தனை நாள் பொட்டக்குளத்துக்கு சைக்கிள் ஏறி சுற்றி வந்திருப்பேன். இன்னொரு நாள் பார்க்கலாம் மச்சான் வரேன் என்று மெலிதான பெய்த மலை தூரலுக்கு மறைவாக கையை தூக்கி வைத்து கொண்டு ஓடினான் பிரபு. ராசாதிக்கா எத்தனை தான் பொட்டல் குளத்துக்கு சக்கி ஏறி சுற்றி சுற்றி வந்திருப்பேன். எனக்கும் அவளும் அவளுக்கும் நானும் என்றுதானே சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். இப்போது மட்டும் அவள் டாக்டருக்கு படித்த உடனே என்னை சுழற்று விட்டு டாக்டர் மாப்பிளை தேடுகிறார்கள். டாக்டருக்கு அவளை படிக்க வேண்டாம் என்று சொன்னது கூட நான் டாக்டருக்கு படித்தால் உங்களுக்கு தானே டாக்டர் மனைவி என்ற பெருமை என்று சொன்னவள் இப்போது எப்படி இன்னொருவனுக்கு கழுத்தை நீட்ட தயாராகிவிட்டாள். கணேசன் பெருமை சுட்டுபடி டவலை எடுத்து தலையில் முண்டாசு கட்டி கொண்டு வேட்டியை மடித்து கட்டி கொண்டு மாடுகளை அவிழ்த்து வண்டியில் பூட்டி கொண்டு கிளம்பினான். திருமணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. தனக்கு பெண் பிரிவிலேயே என்ற வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் ராசாத்தியின் திருமணத்திற்கு வந்த கணேசன் அங்குள்ள பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தான். மாப்பிள்ளை வரும் நேரமாக கொண்டிருந்தது. ஊர் பெண்கள் எல்லோரும் ராசாத்தியின் அறையில் அமைந்து அவளை கேலி பண்ணி வர அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர். ராசாத்தியின் அப்பாவும் மகமும் பிரபுவும் காரசாரமாக பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன அப்போ இந்த நேரத்தில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றவாறு உள்ள வந்தான் கணேசன். வா கணேசா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. நேற்றே 1 லட்சம் பணம் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு போன மாசான் முத்து இன்னும் வரவில்லை. நேற்றே 4 முறை போய் பார்த்து விட்டு வந்தாய்ட்டு. அவர்கள் வந்தவுடனே ரொக்க பணம் கொடுத்தானும் புதினப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாதே மாமா, மாப்பிளை படிச்சவர்தானே, இப்படி விஷயம் பணம் ஒருவருக்கு பிந்தி விட்டது, நாளையே கொடுத்து விடலாம் என்று சொல்லிவிடலாம். இதுக்கு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு வாங்க, இன்னும் எனக்கு வாங்க இன்னும் எனக்கு அவளும் அவளுக்கு நானும் என்றுதானே சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். இப்போது மட்டும் அவள் டாக்டருக்கு படித்த உடனே என்னை சொல்லட்டி விட்டு டாக்டர் மாப்பிளை தேடுகிறார்கள். கல்யாண வேதவையோ இல்லை, எத்தனை பாக்கி இருக்கிறது மாப்பிளை வருகிற நேரம். என்ன அப்போ நீங்க வேற இந்த நேரத்திலேயே மாமா கூட சண்டை போடணும் என்று அவர்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வைத்தான் மாப்பிள்ளையார்கிட்ட வந்துவிட பெண்ணை அழைத்து வந்து மனவரில் உட்கார சொல்லி சடங்குகள் நடந்து கொண்டிருந்தன. டாக்டர் பழனியப்பா ராசத்தின் தந்தை குமரேசனை அழைத்து கொண்டு போய் தனியாக கேட்டார். என்ன சம்பந்தி, தர வேண்டிய ரூபாய் 1 லட்சம் தயாராக இருக்கிறது அல்லவா என்று எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். வந்து சேரலே, பக்கத்து டவுனில் இருந்து மனம் கொண்டு வர போனவன் வந்து சேரலே, நான் வந்து சேர்ந்ததும் உங்கள் கையிலே கொடுத்து விடுகிறேன். என்ன விளையாடுகிறீரா? முதலில் பணம் கொடுத்தால்தான் கல்யாணம் நடக்கும். நான் சொல்லுவதை கேளுங்க சம்பந்தி, நாளை விடியத்துக்குள்ளே பணத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துடுறேன். அப்படின்னா கல்யாணத்தை நாளைக்கு காலையில் வைத்துக் கொள்ளலாம். அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க, என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லை, என்னோட மான பிரச்சனையும் கூட. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நேற்றே நீங்கள் நேரடியாக போய் பணத்தை வாங்கி கொண்டு வந்திருக்கலாமே. கல்யாண வேலைகள்ல அதிகமாக இருந்தது, சாரி நான் எதையும் கேட்க விரும்பலை என்று பந்தல் கொண்டவர் மாப்பிள்ளையிடம், விழும்டா கல்யாணம் வேண்டாம், ஒரு இளவும் வேண்டாம், 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு இப்போ 1 பைசா கூட தராமல் ஏமாற்ற பார்க்கிறார்கள். வாடா போகலாம் என்று கத்தினார் மாப்பிள்ளையின் தந்தை.
கொஞ்சம் பொறுங்கள், 1 லட்சம் மதிப்பில் தங்கம் தருகிறேன், நாளைக்கு பணத்தை தந்துவிட்டு திருப்பி விடுகிறேன் என்று முன்னுக்கு வந்தான் கணேஷ். இல்லைப்பா, பணம் இப்போ தந்தா கல்யாணம், இல்லைன்னா வேற மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க என்றார் மாப்பிள்ளையின் தந்தை. வேகமாக எழுந்து வந்த ராசாத்தை நானும் பார்த்துதான் கொண்டிருக்கிறேன், நாளை காலையில் பணம் தருகிறேன் என்றாலும் கேட்கவில்லை, அந்த அளவிற்கு தங்கம் தருகிறேன் என்றாலும் கேட்கவில்லை. இந்த மாப்பிள்ளையால் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுவார் என்றால் அதுவும் இல்லை, இந்த மாப்பிள்ளை எனக்கு தேவையில்லை. கணேசன், எனக்கு தாலி கட்டுங்க, நீங்கள் எனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை என்ன மணப்பெண் கணேசனின் கையை பிடித்து கொண்டு போய் மணவரையில் அமர எல்லோரும் திகைத்து போய் நின்றனர். இக்கதை இத்துடன் முடிவடைந்தது. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சித்ரா பார்சாரதி லைஃப் ஸ்டைல். தொடர்ந்து இதே மாதிரி பல கதைகளை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.